ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை உலகத்தில் உள்ள என்னுடைய அருமை சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவி இருக்கும் என்னுடைய அன்பான பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பிரம்மசூத்திர குழுவில் அன்னதானம் பண்ண முடியல, நம்ம வடை பாயசம் அதெல்லாம் செய்கிறோம். ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு பௌர்ணமிக்கு போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் சாப்பாடு 12 மணிக்கு ஆரம்பித்தோட மணி 4 மணி ஆகி போகுது, சாப்பிட்றதுக்கு அங்கே இடம் இல்லை. சில பேர் சாப்பிடாமல் போய்ட்றாங்க. நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் வரவங்க எல்லோரும் சாப்பிட்டு வந்து தான் கேள்வி கேட்கணுன்னுவேன். அப்படிப்பட்ட மனநிலையிலேருந்து இங்கே யாருமே வந்து சிலர் சாப்பிடாமல் போகும்போது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. அது அதனால் போன மாதம் என்ன பண்ணிட்டேன்னா, நின்ன நிலையில் இந்த இடம் விலை ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துக்காக இந்த இடத்த மொத்தம் 44 சென்ட் 8 கிரவுண்டு இதை வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் பில்லர்லாம் போட்டுக்குது, கீழே பேஸெல்லாம் போட்டாச்சு. இதை கட்டி முடிக்கணும். இவ்வளோ பெரிய காம்பவுண்டு போடுறோம், இந்த காம்பவுண்டுக்கும் பொருளாதாரம் அதிகம் வேணும். நீங்கள் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உதவி செய்ததில் நான் அந்த பில்டிங்கையும் கட்டி கொஞ்சம் காசு இருந்தது, அது கூட அனுப்புகிற டொனேஷனு அதே இது குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன். சேர்த்து தான் 22 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கினேன். இப்போ இதை கட்டுறதுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை. இதை வந்து நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா இதை சீரும் சிறப்புமாக கட்டி முடிப்பேன். இதில் பின்னாடி வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்காக ரூம் கட்டணுன்ற எண்ணத்துலேயும் இந்த இடத்த வாங்கிட்டேன். காருங்க உள்ளவே விட்டுக்கலாம், அவ்வளோ இடம் இருக்குது. சமையல் ரூமு டைனிங் ஹாலு போட்டுவிட்டோம். இப்போ அதெல்லாம் கட்டி முடிக்கணும்னா பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் இருந்தால் இதை கட்டி முடிச்சிடுவேன். இதை கட்டி முடிச்சிட்டா இது இன்னையோடு போகிற விஷயம் இல்லை, எனக்கோ வயசாயிடுச்சு. இப்போ இதை நான் இருக்கும்போதே செய்தால்தான் இதை செய்ய முடியும். பிற்காலத்தில் பிள்ளைங்களோ இல்லை மற்றவங்களோ செய்கிறாங்களோ செய்வாங்கோ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் 10 ரூபாய் எனக்கு வேணும் ஒரு வேலை செய்யறதுக்குன்னா உலக மக்கள் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் அவங்க கேட்கும்போது அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத போது இந்த வேலைகள் நடக்காது. அதனால் நான் இருக்கும்போதே இதை கட்டி முடிச்சிட்டா இன்றைக்கி உலகத்திலேருந்து வந்தாலும் சரி இந்த உள்ளூர் நாட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் அத்தனை பேருக்கும் இது பயன் தரும். பயன் தரத்துக்காக இந்த வேலையை செய்கிறோம். இதை எல்லாரும் உகந்து மன உகந்து தர்மத்தை பண்ணிங்கன்னா இதை சீரும் சிறப்பமாக கட்டி முடிப்பேன். நன்றி, வணக்கம். போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டு விட்டால், போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டு விட்டால் துன்பம் அதை போக்கிடலாம், மன துயரம் அதை நீக்கிடலாம், துன்பம் அதை போக்கிடலாம், மன துயரம் அதை நீக்கிடலாம். ஆலயமான சிந்தனைகள் இருக்குங்க. அதாவது ஒரு பயத்திலேயே வாழ்றது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு. இது வந்து மன முதிர்ச்சியை இன்மையை காட்டுதா இல்ல ஒரு மனநோயை காட்டுதுங்களா? மனநோயை காட்டும். மன முதிர்ச்சி அடையும் போது எது உண்மையும் தெளிஞ்சு நிற்பான். அப்ப அவனுக்கு பயமே கிடையாது, மரணம்னா கூட பயப்பட மாட்டான்.
இது காரணம் என்னன்னா, எவன் ஒருத்தன் அதிகமாக கற்பனை பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும். கவிஞன் கற்பனை பண்ணுவான், அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான், இவன் தன்னை பற்றியே கற்பனை பண்ணுவான், அதனால் பயம் கூடிடும். இந்த பயத்தால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதை செய்தால் சரியாக இருக்குமோ அது செய்தால் சரியாக இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமாக மாறிடும். அதனால் முதிர்ச்சி காட்டாது, அது பயத்தை காட்டும், என்ன கற்பனையால் வர விளைவுகள். மனசுக்கு வந்து எதுவுமே ஒரு நிரந்தரமான உறவு அப்படின்னு எதுவுமே இல்லை, இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நண்பராக இருக்கிறவ நாளைக்கு வந்து பகைவராக மாறிடுறாரு. சரி, இப்படியே வந்து எந்த உறவுமே வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு உண்மையான உறவு தான் எது? இப்போ இன்னைக்கு நண்பர் கொடுத்தாரு, அவர் நண்பராக இருந்தார், அவர் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு பகைவராக மாறினார் இல்லையா? ஆனால் உன் மனைவி, இன்னைக்கு மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். மனைவி உன்னை இன்னைக்கு கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ உறவுல் தானே இருக்குது. வெளி உலகத்துக்கு அது உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை. உன் மனம் புல்லா இங்கே இருந்தால் கூட உன் மனைவி மேலே தானே நினைப்பு இருக்குது. அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு? எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு. அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும், அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும். உபதேசம் வாங்கினாங்க, என்னம்மா கணவர் என்னம்மா வாழ்ச்சார், ஒரு சேடஸுங்க அப்படின்றாங்க. அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரிச்சு அந்த மாதிரி கொடுத்தா என்ன சொல்ற, என் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போறாங்க. அப்போ எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை, எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது, பகையாயிடம் மாறிடும். அதனால் எல்லாமே பகை கிடையாது, எல்லாமே உறவு கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு உறவு, என்னை கடைசியாக ஒரு உறவு தேவைப்படுதில்லை, அதுதான் மனைவி. மனைவி தான், ஆமாம், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அதான சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நிலைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண? எது நீயே நிலைக்க மாட்டியே, நீ மட்டும் இங்கே ஒரு 1000 வருஷமாக இருப்ப, உன் மனைவி விட்டுட்டு நீ போயிட்டுனா அப்போ மனைவிக்கு எது என்ன ஆகும்? நிலையற்ற வாழ்வு. நிலையானது ஆன்மா, நிலையானது கடவுள். இந்த ரெண்டு பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானத்தில் இது ரெண்டுமே தெரியாது, மனசு தான் தெரியும், உறவுகள் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசத்தை வச்சுங்க, பற்றை வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா பற்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் விட்டு வெளியே வர முடியாது, அதோட கலந்துடுவீங்க. பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது. அதனால் மனைவி மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. கணவன் மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பற்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கடவுள் வழியில் போகவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால் எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க, பற்ற வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே பற்ற வைங்க, உங்கள் மேலே பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க. உலகத்து மேலே பாசம் பற்ற வச்சிங்கன்னா உண்மை தெரியாமல் போயிடுவீங்க. அக்கம்மா, இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், அது வந்து எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. நான் கொஞ்சம் பயந்து சுபாவம் சார், நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமோ, ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படி வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு டைம் எடுக்குது எனக்கு ரொம்ப. எடுக்கட்டும், டைம் எடுத்து 6, 5, 4 வகையும் யோசித்து ஒரு ஒரே முடிவை எடுத்துடு. குழப்பிக்கினே இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது. அதனால் எதை செய்கிறனால, இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு செத்து போகிறேன்னா கூட செத்து போயிடணும். செத்தா நான் பொறுப்புனா, செத்தா என் போனால் எங்கே போவோம், செத்தா என் பாடி யார் எடுப்பாங்கன்னு யோசிச்சுன்னு இருந்தால் சாவே மாட்டோம். அதனால் எதை யோசித்தாலும் நல்லதாக யோசிங்க, அது ஒரே முடிவாக எடுங்க. சந்தேகத்திலேயே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது, வாழ்க்கையே சரியாக இருக்காது. இவர் கூட வாழலாமா, இவர் கட்சி வரைக்கும் வச்சுருப்பாரா, இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா, இது வாழ்க்கையா? எதை செய்தாலும் ஒரே நினைவு, ஒன்று முடிவு, ஒரே செயல், அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா. சொல்லுமா, சந்தோஷம் போய் பாரு. ஐயா, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்கு. நான் என்னோட பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு
நான் என்னோட கேள்வியிலேருந்து எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற, ஏன்னா அவங்களுக்கு எதனா வருத்தமே நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியதானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா சொல்லு. அப்போ நீ நீ பயப்படுற, அவங்க பயப்படுறாங்களோ பயப்படல, நீ பயப்படுற முதல்ல ஐயோ இவங்களை விட்டுவிடுவோமா, இவங்க நம்மளை வெத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்குற பழி. அதனால் ஆன்மீகம் அவங்களுக்கு வர பயம் என்னத்தம்மா? ஆன்மீகத்தில் போனால் முன் காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டி விட்டு போகிறோம், எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்ன விடுறது? அதனால் யாரையெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க, அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு, காத்தாலேருந்து சாயந்தரத்துக்கு பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால் இதெல்லாம் கற்பனை, நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரி, நன்றிங்கய்யா. நன்றி. வேறு யார் சாமி? நல்ல மனம், நல்ல சொல், நல்ல செயல் என்பது எதுங்க சாமி? நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. நல்ல சொல் உண்மையே சொல்கிறது, நல்ல செயல் நல்லதையே செய்யறது. சரி சார். அப்புறம் கடவுள் அடையிறதுக்கு இது உதவுமா சாமி? கடவுள் அடையிறது உதவாது. சரி சார். நீ நிம்மதியாக இருக்க உதவும். சரி சார். கடவுளை அடையணும்னா உன் உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா. சரி சார். இப்போ மசூதிக்கு போகிறான், சரி, அவன் கடவுளை கும்பிட்றான். சர்ச்சைக்கு போகிறான், அவனும் கடவுளை கும்பிட்றான். இந்து மதத்தில் கோயில் கோயிலாக போகிறாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி சார். கடவுளை பிடிக்கணும்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல. அதனால தான் சொன்னேன், உன்னை தெரியாத கடவுள் தெரியாதுடா உனக்குன்றது. அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே பேசுறது, இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது. சரி சொல்லுப்பா. அடுத்தது சார், மனிதன் நல்லவனாக வாழ என்ன செய்யணும் சார்? உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சின்னா நீ நல்லவனாக இருக்கலாம். சரி சார். ஆனால் உலகத்தை உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுனா நீ கெட்டவனாக மாறுவேன். இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் ரட்சிக்கிறாங்க, நீ அவங்கள பார்க்காத உட்காந்துனா உனக்கு உபதிரமே கிடையாது. கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அண்ணன் அடிச்சுக்கிறான், போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவன் உன்னை குத்தி போடுவான். இல்லை கண்டிப்பாக. அப்போது நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது, உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மனிதாபிமானம் மாச்சப்பா. ஆமாம், மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான்ப்பா இதனுடைய பொருள். சரிங்க சார். ஆ, அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எது சாமி? தெய்வம்ப்பா. மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான். சரி. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது. சிறப்பு இல்லையா? அப்போது மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன். சரி. ஆனால் இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன். அப்போது அடிப்படை இது ரெண்டு தான். சொல்லுப்பா. சிறப்பு சாமி. ரொம்ப நன்றிப்பா. தாந்தி மித்தி மித்தந்த கோனாரே, தீந்தி மித்தி மித்திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. ஆயிரத்தெட்டு வட்டமும் கண்டேன், அந்த வட்டத்துள்ளே நின்றதும் கண்டேன், ஆயிரம் நாளுக்கு நூற்றிட்டும் பார்த்தேன், மந்தமான தூரும் சந்தேகம் தீர்த்தேன். அஞ்ஞானமேனும் மடந்தவன் காட்டையும், சந்தத்தவமேனும் வாழினால் வெற்றினேன், சாவாதிருந்திட கோட்டையும் கட்டினேன்.
கண்மூக்கு செவியேனும் ஐந்தாட்டை வீரும் சுவையொலியோரு